நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நவம்பர் மாத பலன்கள். ஸோ மேஷம், இந்த மேஷத்துக்கு ஆண் பெண் இருபாலும் இருக்கும், எப்படி இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் மீனமில். இப்போ மீனமில் செவ்வாய் 14th ஆஃப் நவம்பர் வரைக்கும் வக்ரமாக இருப்பார், அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார். இப்போ இதனால் என்ன பலன் நடக்க போகுது? இந்த 14ஆம் தேதி பிறகும் இல்லை இந்த நவம்பரில் செவ்வாய் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசி வந்து மேஷம், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களை மைண்டில் வந்து ஏதோ ஒரு டிரான்சிட், அதாவது நீங்களும் வந்து ஒரு இடம் பெயர்ந்து வேறு ஒரு ஊருக்கோ இல்லை வேறு ஒரு நாட்டுக்கோ இல்லை வேறு ஒரு வீட்டுக்கோ நீங்கள் வந்து இடம் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை வந்து வரும். இதுதான் மேஷமுக்கு இந்த மாதத்தில் முதல்ல எண்ணங்கள் கொடுக்கும். ஒரு மாற்றத்தை செஞ்சு பார்க்கலாமா? ஏன் இது தோணுதுன்னா செவ்வாய் வந்து 12, ஸோ சம் சேஞ்சஸ்க்கு அந்த மைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆண் பெண் யாராக இருந்தாலும். அடுத்தது குரு வந்து 19th ஆஃப் நவம்பரில் குருவுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இந்த டிரான்சிட் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வந்துடும். ஸோ மேஷம்க்கு 10ல் குரு, 12ல் செவ்வாய், ரெண்டு காம்பினேஷன். 10ல் குரு வந்தால் பதவிகளில் மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம் வரும், இருக்கும் பதவியிலேருந்து வேறு ஒரு பதவிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க அப்படிங்கிற அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க, ஒருவேளை வேலைலாம் போயிடுமா. வேலை போகுதுன்றது அது பலன் கிடையாது. உங்கள் சுய ஜாதகமில் குரு பலகீனமாக இருந்து 10ஆம் பாவம் வந்து ரொம்ப ஸ்தான பலம் இழந்து போனால் மட்டும்தான் ஒரு வேளை அது டவுன்ஃபால், அதர்வைஸ் இது வந்து சேஞ்சஸ். சி, 10ங்கிறது உங்களுடைய கர்மா. நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க, எப்படி வேலை பார்க்க போகிறீங்க, நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாராக வாழ போகிறீங்க அப்படிங்கிற தகுதிகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 10. அந்த இடத்துல குரு வரும்பொழுது ஒரு சுபகிரகம் இல்லையா, ஒரு சுபர் நுழையும் பொழுது ஒரு கலக்கம் அல்லது ஒரு கலகம் அல்லது ஒரு புதிய ஒரு வழி, புதிய ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தை தான் குரு ஏற்படுத்தி உங்களை உத்வேகமாக உங்களை சிந்திக்க வைப்பார். ஸோ குருவுடைய மாற்றங்களுக்கு சரியான ஒரு மாதம் நவம்பர் 2020. இது வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான்ட்டை பார்த்தோம். சனி வந்து ரொம்ப முக்கியமான கிரகம், ஏன்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 10 அண்ட் 11, 10, 11, 10 நாள் தொழில், 11 நாள் லாபம். நமக்கு வேலையும் வேணும், லாபமும் வேணும், ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும். நீங்கள் யங்ஸ்டராக இருக்கிறீங்க, மிடில் ஏஜில் இருக்கீங்க, எந்த ஏஜில் இருந்தாலுமே இந்த பலன்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்லேயும் சனி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உள்ள இந்த சனியோடைய இடம் மகரமில் குருவோட கன்ஜெக்ஷனில். ஸோ இந்த மாதம் குரு சனி கூட்டணிகள், இந்த கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி. 9 குரு 10 சனி ஒன்றாக சேரும் பொழுது குருவுடைய பார்வை ராகு மேலேயும் விழும். இதெல்லாம் ஒரு சேர நம்ம கணிதம் பண்ணி பார்த்தோம்னா கரியர் ஆஸ்பெக்டில் தான் நிறைய மாற்றங்களை இது கொடுக்க போகுதுன்றது தெரிய வருது. ஸோ மேஷம், பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் என்னென்னலாம் திட்டங்கள் ரொம்ப காலமாக வச்சுருந்தீங்க, ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சாலும் கூட இந்த மாதத்தில் கோள்களுடைய இந்த சந்திப்புகள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிச்சயமாக அந்த சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்தது சுக்ரன் நம்ம பார்க்குறோம், பர்சனல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் கொண்டு போகிறோம்.
ஸோ பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலுமே சுக்கிரன் வலுவான காலகட்டத்தில் இப்போ வரப்போகிறார். எப்படின்னா 17th of November மூலத்திரிகோண சுக்கிரன். இப்போது வலுப்பெற்ற துலாம்லேயே வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய காலம் த 17th of November. ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப் திஸ் மந்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை, இது வரைக்கும் வந்து நீங்கள் எத்தனையோ பெண்களை தேடி பெண் கிடைக்கல, ஆண்கள் அதாவது வரன் பார்த்து வரன் எதுவும் அமையலை, நல்ல பையன் அமையலை, நல்ல பெண் அமையலை அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பார்வை திருமண பொருத்தங்கள் திருமண பந்தங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ப்ளஸ் ராகு கேது ரெண்டு இடத்துல இருந்து குடும்பத்தில் கலக்கம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் அல்லது வாக்கு வாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ரெண்டில் ராகு இருக்குது, வாயை தோந்தாலே பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஏதாவது சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒன்று சொல்ல போக அதை வேறு ஒரு மாதிரியாக வந்து திரிக்கப்படுது. இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு சுக்கிரன் ஏழில் இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் கணவன் மனைவி உறவுலியாத அந்த விரிசல்கள் இல்லாமல் அந்த குழப்பங்கள் இல்லாமல் இந்த சுக்கரனுடைய பார்வை ஒரு பலமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதத்தை எப்படி பயன்படுத்தலாம்? சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கலாம், அதில் இதெல்லாம் மறந்து இந்த சுக்கரனுடைய பார்வையினால் சந்தோஷங்கள் கூடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன். புதனுடைய பார்வை மாதம் முழுக்க மேஷத்தில் இருக்கும். எப்பொழுதுமே புதன் பார்வை எந்த ஒரு ராசியில் விழுந்தாலுமே கல்வி வித்தை எழுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஏஜில் இருந்தாலுமே நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் தான். இப்போ நான் கூட இந்த ஏஜில் வந்து நான் படிக்க போனால் நான் ஸ்டூடெண்ட் தான். அந்த மாதிரி படிக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கல்வி ஒரு வித்தையை நீங்கள் கற்றுக்கணும் படிக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா புதன் பார்வையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளான ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஃபேவரபிள் மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். இது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால் என்னென்னா எதிர்பார்க்காத தொந்தரவுகள், பிறருடைய தலையீடுகள், மூன்றாவது நபர்களுடைய தலையீடுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்க பேச்சை காதில் வாங்காதீங்க. பிறருடைய சொல்லை கேட்டு உங்கள் குடும்பங்கள் எந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. எதை யார் சொன்னாலும் தீர விசாரித்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. தொழில் ஏதாவது முதலீடுகளில் செய்யலாமா துவங்கலாமா அப்படின்ற ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க. ஏன்னா 10 குரு சனியோடு சேர்ந்திருக்கார், செவ்வாய் வந்து 12 இடத்துல இருக்கார், ராகு கேது 2 இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. வாகன வசதிகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். சூரியன் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்று 7 இடத்துல நீச்சம், 16th of November சூரியன் வந்து 8 இடத்துல போகும். ஸோ சூரியனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் உங்களுடைய வாரிசுகள் வழியில், நீங்கள் சப்போஸ் 50 இருக்கிறீங்க இல்லை 40 இருக்கீங்க, உங்களுக்கு வாரிசுகள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க மூலயமா சில தொல்லைகளும் சில செலவுகளும் கண்டிப்பாக அந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சுப செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் 10 குரு 7 சுக்கிரன். இதுதான் அந்த மாதத்துடைய ஓவரால் ஒரு வியூ. ஸோ நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியரில் சேஞ்ச், வீடு இடம் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள், பிரயாணங்களுக்கு உண்டான சரியான காலம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபேவராக இருக்குது, படிப்பு உங்களுடைய அடுத்த ஒரு முயற்சி இதுக்கெல்லாம் ஃபேவராக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால், உங்கள் குழந்தைங்களோட நலன் கருதி சில முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனமாக இருக்கிறது நல்லது. தெரியாத நபர்கள் மூலமாகவும் அன்னோன் பீப்புள் ஆர் சடனாக ஒருத்தனுடைய அறிமுகம் அதனால் வரக்கூடிய கருத்துக்களை முழுசாக ஏற்றுக்காமல் யோசித்து நிதானித்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நவம்பர் மாதத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனலிசிஸ் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபுக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபுக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lifehoroscope.in நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம். மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும்
என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.